போலீஸ் தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் போலீஸ் மாதிபர் பூஜ ஜாசுந்தர நாட்டின் தற்போதைய நிலைமை தொடர்பில் கருத்து தெரிவித்தார். இரண்டாயிரத்து 2018 அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி இலங்கை ஜனநாயக குடியரசின் 2014 இலக்க அதிவிசேட வர்த்தமானியூடாக ஜனாதிபதியினால் புதிய பிரதமர் நியமிக்கப்பட்டார். புதிய அமைச்சரவையும் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டது. பாரலமன்ற உறுப்பினர்களான தாயகமகே, நாளின் பண்டாரம் மற்றும் பாலித தெவரப்பெரும ஆகியோர் ராஞ்சித் மந்தும பண்டாரவின் கடிதம் ஒன்றுடன் போலீஸ் தலைமையகத்துக்கு நேற்று வருகை தந்தனர். முன்னாள் அமைச்சர்களின் பாதுகாப்பு அதிகாரிகளை முன்னரை போன்றே வழங்குமாறு கோரிக்கை விடுத்தனர். பாதுகாப்பு தொடர்பில் கூறினர். எனினும் தற்போதுள்ள சலுகைகளுக்கு அமைய பாதுகாப்பு அதிகாரிகள் வழங்கப்பட்டுள்ளனர். சமர்ப்பிக்கப்பட்ட கடிதத்தில் உள்ள விடயம் தொடர்பில் இதற்கமைய என்னால் செயல்பட முடியாது. நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி என்ற ரீதியில் பாதுகாப்பு அமைச்சின் கீழ் சட்டம் மற்றும் ஒழுங்கு மற்றும் இலங்கை போலீசையும் பொறுப்பேற்று செயற்படுவதாக எனக்கு விசேட அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய சட்டம் மற்றும் ஒழுங்கு அமைச்சிற்கு பொறுப்பாக ஜனாதிபதி செயற்படுகின்றார். ஜனாதிபதியின் உத்தரவு மற்றும் ஆலோசனைகளுக்கு அமையவே இலங்கை போலீஸ் அறிந்த வகையில் நாம் செயற்படுவோம். அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி என்ற ரீதியில் ஜனாதிபதியும் சட்ட மற்றும் ஒழுங்கு அமைச்சர் மற்றும் இலங்கை போலீசார் இந்த பொறுப்பை ஏற்று செயற்பாடுகள் இடம்பெறுகின்றன. பரீட்சாக்கள் பலன் நிலதாரின் குபமன பிரமாணிக்கு இன்னும் அதுக்கு